பீஸ் பண்ணு பார்த்தா எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு, வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் போல. மோர் வெங்காயம் தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம், பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. சும்மா வரதாட்டு ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தோப்பில் தான் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிங்க, அப்படியே லைக் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க மக்களே. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் நீ இவனே தண்ணி போய் எடுத்துடா, ஓசி போட்டில் பிடிக்கணும், போட்டு எடுத்துருவா. ஒரு இடம் கொண்டுருவா அண்ணா, அது அறிஞ்சிடலாம். அந்த எதிர்க்கு பற்றியா கல் மடிங்க எடுத்துடணும். நல்ல வாடா அடிக்கிறது கை பத்தனா சொல்லிட்டேன். அது ஒண்ணு ரெண்டு அப்படி செய்ய முடியலன்னா சொல்லி இதுல வச்சு அறிஞ்சுக்கலாம். அப்படி கரெக்டாக இருக்கு, கைக்கு பிரச்சனை தான் பார்க்கறேன். கல்ட்டு எடுத்து தனியாக வச்சுக்க முடியாதா? கல்ட்டுலாண்டாதா தூக்கு இல்லை ரொம்ப இதாக இருக்கும். கரெக்டாக இருக்கு, கரெக்டாக கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கொண்டா வெட்டுற மக்களே, பிரியாணிக்கு தேவையான அரிசிலாம் ஊற வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலில் ஜாலியாக போயிட்டுருக்கு மக்களே. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் வந்து பிரியாணி என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு மக்களே. ஒரு வழியாக காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறி வறுக்கிறதுக்கான வேலையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து பண்ணிடலாம். பண்ணி வந்து இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட்றோம் மக்களே, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க மக்களே. லெக் பீஸ் வந்து வறுக்கிறதுக்கு வந்து உள்ளே வந்து மசாலாலாம் ஜாடுறதுக்கு வண்டி வந்து லெக் பீஸ் இடையில கீறி கீறி விட்டோம்னா உள்ளே போய் மசாலாலாம் சார்ந்துக்கிறோம். ஸோ அதனால் எல்லா லெக் பீஸையும் அப்படியே உள்ளே வந்து கீறி விட்டுக்கலாம் மக்களே. மடிச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன், மடிச்சு கொடுத்தோம், மடிச்சு எடுத்துருந்தேன், அவ்வளோதான். போட்டோட உப்பு மக்களே, மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகா பொடி, பிரியாணி பொடி, எல்லா பொடியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடி பண்ணுறதோ நான் செத்து போயிடறேன். அதை கடி சொன்னது இல்லை, இதுக்கு போட்டுருமா, இது ஊரங்க எடுத்து போட்டலாமா? சாவு சாவுல அதுக்கு கொஞ்சம் பத்தாது. தண்ணி தெளிச்சுடு,
மக்களே லெக் பீஸ் பாருங்க வேற லெவல்ல இருக்க போது நல்லா உள்ள மசாலா எல்லாம் போட்டு தடவிக்கலாம் வேற லெவல டேஸ்ட்ல இருக்கும் போடு 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 மக்களே கறிப்பட்ட இந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையானலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் மக்களே அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வெடிக்குது பிரியாணி வேற லெவலில் டேஸ்டாக இருக்க போதும் நினைக்கிறேன் ஐயோ அனுப்புதுப்பா அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் மக்களே அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா உரப்பா இருக்கணும் ஐயோ சுடுதா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருக்கா அதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கப்போ அடி பிடிக்கும் அடி பிடிக்காம இருக்கும் ஆனால் கிண்டுங்க தலைவர் முடியல கிண்டு கிண்டுங்க பிரச்சனை இல்லை சொல்லு நீங்கள் பார்த்துட்டு இருக்கமா இல்லையா இஞ்சி பூண்டு போட்டு வாங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டுக்கலாம் அதான் இது டேஸ்டே பிரியாணிக்கு அதை போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்ல இருக்கும் பார்க்கலாம் நான் நம்ம மாப்பிள தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறாப்புல வேற லெவலில் தக்காளி பூண்டு முல்லை மாட்டில் எப்பவுமே நான் சொல்கிறேன் போடுங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் அப்புறம் பிரியாணி கடைசியில் இருக்கீங்களா அது கறியை போட்டு தண்ணி இதில் வதக்கணும் எப்படி கிண்டு மக்களே கறியை போட்டுக்கலாம் கோழி கறி தான் வேற லெவல கோழி பிரியாணி செஞ்சு இன்னைக்கு சாப்பிடுறோம் மக்களே வேற லெவல டேஸ்ட்ல இருக்கணும் போடு போடு தண்ணியை ஊத்திக்கலாம் மக்களே ஊத்தி நல்லா கிண்டுக்கலாம் பிரியாணி பொடியை கொட்டிக்கலாம் மக்களே சிக்கன் மசாலாவை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பொடியை கொட்டிக்கலாம் பிரியாணி பொடி போட்டுக்கலாம் மக்களே மக்களே பாசுமதி பிரியாணி அரிசி எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் பிரியாணி வந்து கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக போகுது மக்களே வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க மக்களே நம்ம மாப்பிள்ள வந்து அரிசி கொட்டிக்கிட்டு இருக்காப்ல தண்ணி பத்தாது போட்டாச்சு
மக்களே இங்க பாருங்க மக்களே, லெக் பீஸ் பண்ணும்போதுனா எண்ணெயில வெந்துகிட்டு இருக்கு, வேற லெவல டேஸ்டா இருக்கும் போல. இரு மோர் ஊத்தி எடுக்கலாம். மோர் பிக்கிறேன். ஏய் வாயால பிக்க. மக்களே பிரியாணிக்கு ஏத்த மோர் வாங்க, தயிர் எடுத்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு வேற லெவல் பண்ணலாம். மக்களே தம் கட்டிக்கலாம். மக்களே மேல நெருப்பலாம் அள்ளி போட்டு அள்ளி போடு. ஏய் இதுல உள்ளதை அள்ளி போடுறோம். மக்களே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு, கறியெல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே ஒரு வேளை பிரியாணி கிண்டி முடிச்சாச்சு. மோர் வெங்காயத்தை எடுத்து இலையில வரிசையாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். மக்களே வெயிட் பண்ணி வீடியோ பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, லெக் பீஸ் செம்மையா வந்திருக்கு, வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம். மக்களே பிரியாணி பார்த்தீங்கன்னா உண்மையில சரியான டேஸ்ட் மக்களே, வேறு லெவல் வந்துச்சு. லெக் பீஸ்லாம் வேறு லெவல் மக்களே. எல்லாம் சமைச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணும், வேறு லெவல்னு சொன்னாலும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம் மக்களே. பை பை, லவ் யூ டு ஆல் மக்களே.